அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போறது கோயில்கள்லயும் சரி ஒரு சில வீடுகள்லயும் சரி அவங்க குடும்பத்திற்குரிய தெய்வங்கள் வந்து கட்டில் இருக்கு அப்படி சொல்லுவாங்க. மிகப்பெரிய மாந்திரிக கட்டில் இருக்கு அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி மாந்திரிக கட்டுகளை எப்படிப்பட்ட கட்டா இருந்தாலும் உடைக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு முறை தான் நான் இப்ப சொல்ல போறேன். இதை வச்சு ஈஸியா எப்பேற்பட்ட கட்டுகளையும் உடைச்சி எரிஞ்சுக்கிட்டு வரலாம். அந்த விஷயத்தை பத்தி நம்ம இப்ப பார்ப்போம் இந்த வீடியோவில். அதாவது எந்த மாதிரிலாம் இந்த குலதெய்வத்தை வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது என்ன மாதிரிலாம் கஷ்டம் வரணும்னு பார்த்தா, குலதெய்வ கோயில்கள் இருக்கும். குலதெய்வ கோயில்கள்ல ஒரு சிலவங்க வந்து பூஜை விடுவாங்க. சரி, பூஜை விடுறதுக்கு ஆட்கள் இல்லை, சரி நம்ம குடும்பத்துல இருந்தே ஒருத்தர் வந்து பூஜை விடுவோம் அப்படி சொல்லிட்டு பூஜை விடுவாங்க. அப்போ பூஜை பண்ணும்போது அவர் வந்து பூஜை பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இறந்து போவாங்க. அந்த மாதிரி ஒரு சில காரியங்கள் வரும். ஒரு சில கோயில்கள்ல ஒரு சிறப்பு வைப்போம், அதாவது ஒரு சில கொடை விழா மாதிரி ஒரு சிறப்பான ஒரு அந்த சுவாமிகளுக்கு நிறைய கொடுத்து எடுத்து படையெல்லாம் போட்டு எடுத்து பக்காவா ஒரு சில கொடைகள் பண்ணுவாங்க. அந்த கொடைகள் நடத்தி முடிச்ச உடனே யார் வந்து அந்த கொடைக்கு வந்து உபயம் அளித்தாங்களோ, யார் வந்து அந்த கொடையை நடத்தினாங்களோ, அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு அகால மரணங்கள் எல்லாம் ஆபத்துக்கள் ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு துருசம்பவம் நடக்கும். இப்படி ஒரு சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. இது இது ஒரு வகையான ஒரு விஷயம். ஒரு சில இடங்கள்ல சாமி வந்து ஆடுவாங்க இல்லையா, அந்த குலதெய்வ கோயில்கள்ல சாமி வந்து ஆடுவாங்க, அவங்க குடும்பம் சீரழிஞ்சு போயிட்டே இருக்கும். ஒரு சில கோயில்கள்ல இதுக்கு முன்ன சாமி வந்து ஆடி இருப்பாங்க, அதுக்கு பிறகு இப்ப சாமி வந்து விட்டுரும், அதாவது சாமி ஆட வராது, ஆட்டமே வராது அந்த கோயில்ல. அப்போதும் அந்த குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கும். அவங்க சாமி வந்து ஆடி ஆடாம இருக்காங்க இல்லையா, அவங்க குடும்பம் நசிஞ்சு போயிட்டே இருக்கும். இந்த மாதிரியும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி குலதெய்வ கோயில்கள்ல இப்படி நிறைய பிரச்சனைகள், அதாவது மாந்திரிக கட்டு இது சொல்லுவாங்க. அதாவது ஒரு குடும்பத்துல உள்ளவங்களை, ஒரு குடும்பத்திற்கு சொந்தமான கோவில், இந்த குடும்பத்துல உள்ளவங்களை மொத்தமா கட்டி போட்டுருவாங்க. அந்த கோயில்ல யாரெல்லாம் பணிவிட செஞ்சிட்டு இருக்காங்களோ, அந்த கோயில்ல யாரெல்லாம் வணங்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு எந்த ஒரு நலமும் நல்லதும் நடக்கவே நடக்காது. அந்த தெய்வத்தால எந்த ஒரு பயனுமே இருக்காது. நீங்க கோயிலுக்கு போய் கும்பிட போனாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் வருமே தவிர உங்களுக்கு அதனால் எந்த ஒரு நல்ல பலனுமே இருக்காது. அப்போ இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி சரி கட்டுறது, அதுக்காக தான் ஒரு சில முறைகள் நான் சொல்ல போறேன். இந்த அனுபவ முறைகள் சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குலதெய்வ கோயில்கள்ல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். சில நேரம் ஒரு முறை வந்து சாமி ஆட்டம் ஆடுவாங்க, அடுத்த முறை உயிரோடு இருக்க மாட்டார். ஒரு சில கோயில்கள்ல இந்த முறை பூஜை விடுவாங்க, அடுத்த முறை அவர் பூஜை விடுறதுக்கு உயிரோடு இருக்க மாட்டார். இதெல்லாம் என்னன்னு சொன்னா அதோட கோபத்தை காட்டுறது, அந்த தெய்வத்தோட கோபத்தை காட்டுறது. ஒரு சில கோயில்கள்ல வந்து நாம கடன் எடுத்தாது அதுல கொடைகள்லாம் நடத்துவோம், ஆனா வந்து அங்க சாமி ஆட்டமும் வராது, எதுவுமே வராது. அந்த ஒரு சிறப்பு நடத்திருப்போம், அதுக்கான எந்த ஒரு பலனுமே இருக்காது உங்களுக்கு, அதனால பிரச்சனைகள் தான் வருமே தவிர எந்த ஒரு நல்ல விஷயமே நடக்காது. இப்படி எல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு குலதெய்வ கோயில்கள்லையும் நிறைய பேர் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ மற்ற குடும்பங்கள்லாம் நல்லா இருக்கு, ஒருவர் குடும்பம் மட்டும்தான் நல்லா இல்லை அப்படி சொன்னா சரி, அவர் குடும்பத்துல வந்து குலதெய்வ கட்டு இருக்கு அப்படி சொல்லுவாங்க. அப்ப என்ன, அவர் குடும்பத்துக்கு மட்டுமே தான் என்ன வச்சிருக்கு, ஏதாவது ஒரு ஏவலோ செய்வனையோ சூன்யமோ எந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம். இப்போ அந்த குலதெய்வத்தை, அந்த தெய்வத்தை கும்பிடக்கூடிய எல்லா குடும்பத்திற்குமே அழிவு, ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, தடங்கள், எந்த எடுத்த காரியம் எல்லாமே தோல்வியடைகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துன்னு சொன்னா அப்ப அந்த குலதெய்வமே கட்டுல இருக்குன்னு அர்த்தம். அப்போ மேலான ஒரு கட்டு. அப்போ இந்த மாதிரி கட்டுகளை உடைச்சி என்ன மாதிரி பண்ணணும்னு சொன்னா, அந்த குலதெய்வத்துக்கு சரியான பூஜைகளை விட்டா போதும். அதுக்கு என்ன பண்ணணும், இப்போ நம்ம பூஜை விட்டு பிரச்சனை இல்லை, ஒரு சில வெட்டி முறிப்பு வேலைகள் இருக்கு, சின்ன வேலை தான், அதுக்கு ஒரு ரெண்டு பொருளை வச்சு வெட்டி முறிச்சா போதும், ஆட்டோமேட்டிக்கா குலதெய்வத்தோட எல்லா விஷயமும் ரிலீஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு பலன் இருக்கும். குலதெய்வம் மறுபடியும் சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும், துள்ளி வந்து ஆடும் அந்த இடத்துல. இந்த வெட்டி முறிச்சு ஒரு நாள் நீங்க பூஜை விட்டு பாருங்க,
அடுத்த நேரம் ஏதாவது செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் வந்து ஆடி நின்று குறி சொல்லும். அவ்வளோ வேலைகள் உண்டு. சரி, இப்போ நம்ம இது என்ன மாதிரி பண்ணணுங்கிறத பார்ப்போம். செவ்வளநீர் இல்லையா, சிகப்பு இளநீர், இளநீர் வேண்டாம், சிகப்பு தேங்காய், செந்தங்கு தேங்காய், செவ்வளணி தேங்காவா காய்க்கும் இல்லையா, தேங்காவா காய்ச்ச பிறகு அதுல ஒரு தேங்காய் எடுத்துக்கணும். அடுத்தது ஒரு கருங்கோழி முட்டை. கருங்கோழி முட்டை தெரியுமில்ல, உடல் முழுவதும் கருப்பா இருக்கும், காலெல்லாம் கருப்பா இருக்கும், அந்த மாதிரி கருங்கோழி முட்டை ஒன்று எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு கிளுகிழுப்பை எங்க இருக்குன்னு பார்க்கணும். கிளுகிழுப்பை செடின்னு சொல்லுவாங்க, கிளுகிழுப்பை செடி. இப்போ கிளுகிழுப்பை செடியை பார்த்து அந்த இடத்துல மஞ்சள் நீர் எல்லாம் தெளிச்சு கொஞ்சம் தண்ணீர்லாம் ஊற்றி போட்டுக்கிட்டு உங்களுடைய நாலு கோள் எல்லாம் சரியா பார்த்து உங்களுக்கு பஞ்சபக்ஷி சரியாக கணித்து அதுல படுபட்சி இல்லாத நாளா இருக்கணும். அதுல வந்து நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு ஊன் அரசு நடக்கக்கூடிய சமயமா இருக்கணும். எதிரி அதாவது சத்ரு எதிரிக்கு வந்து சாவு தூக்கத்துல இருக்கிற மாதிரி சமயத்தை பார்த்து சாவு தூக்கத்துல இருக்கும்போது நீங்க அரசு ஊன்ல இருக்கக்கூடிய காலத்துல நீங்க கிளுகிழுப்புக்கு செடிக்கு காப்பு கட்டி சாப நிவர்த்தி பண்ணி காப்பு கட்டி ஒரு சின்ன படையல் போட்டு ஒரு எலுமிச்சப்பழம் பலி கொடுத்து அந்த கிளுகிழுப்பை வேற சுற்றி தோண்டி அந்த ஆணிவேர் அறாம பிடுங்கி, இது இந்த நாள் தான் பிடுங்கி, ஒரு நாள் கோள் எதுவுமே பார்க்க வேண்டாம், உங்களுடைய நேரம் மட்டும் சரியா இருக்கட்டும். அந்த சமயத்துல நீங்க இந்த வேரை பிடுங்கி என்ன பண்ணணும் சொன்னா, வேரை பிடுங்கிட்டீங்க ஒரு 2 இன்ச் நீளத்துல கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து நீ அந்த வேரை எடுத்து வேருக்கு கொஞ்சம் மஞ்சள் பூசிக்கிங்க. மஞ்சள் பூசின பிறகு கொஞ்சம் போல புனுகு தடவிக்கிங்க. புனுகு தடவிட்டு கொஞ்சம் ஜவ்வாது வச்சுக்கிங்க. ஜவ்வாது வச்சு அதை ஒரு நூல்ல கட்டி உங்க கையில கட்டிக்கிங்க. இல்லைன்னு சொன்னா ஒரு 2 இன்ச் அளவுல தாயத்து வாங்கி அந்த தாயத்துக்குள்ள போட்டு வச்சுக்கிங்க. தாயத்துல போட்டு வச்சு உங்க கையில கட்டிக்கலாம், இல்லைனா கழுத்துல கட்டிக்கணும். கழுத்துலயோ அல்லனா கையிலயோ கட்டிக்கிட்டு நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா, ஒரு சின்ன படையல் வச்சிருக்கீங்க, படையல் வச்சுக்கிட்டு உங்களை சுத்தி உங்களுக்கு ஆல்ரெடி இந்த தாயத்து இருக்கிறதால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்துமே வராது. இப்போ இது வந்து நீங்க சரியான சமயத்துல இந்த வேர் வந்து பிடுங்கிருக்கீங்க. நீங்க உங்க பட்சி வந்து அரசுலயோ ஊன்லயோ இருக்கும்போது சரியான சமயத்துல பிடுங்கிருக்கீங்க. என்ன காரியத்துக்காக பிடுங்கிருக்கீங்க, எந்த ஒரு சக்தியாலையும் நமக்கு வந்து ஆபத்துகள் இருக்க கூடாது, நான் தான் எந்த இடத்துலயும் ஜெயிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்க வந்து இது பண்றீங்க. இப்போ நீங்க ஜெயிக்கக்கூடிய சூழ்நிலையில இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி இந்த கோயில்ல உள்ள கெட்ட அறுக்கக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. அப்போ இந்த கோயில்கள் உள்ள கெட்ட அறுக்கிறதுக்காக கோயிலுக்கு போறீங்க. கோயில்ல ஒரு இடத்துல இருந்து நீங்க ஒரு சின்ன படையல் போடுறீங்க. எதுக்கும் இந்த உங்களுக்கு அந்த நேரத்துல நம்பிக்கை இருக்காது, ஏதாவது ஒண்ணு ஆனா என்ன பண்ணுவது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். அப்ப என்ன பண்ணணும் சொன்னா, ஒரு உடற்கட்டு மந்திரத்தை சொல்லி ஒரு 9 தடவை சொல்லிக்கிட்டு நெத்தியில பூசிக்கிங்க. அதுக்கு பிறகு திசைக்கட்டு மந்திரத்துக்கு 4 எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சப்பழத்தை கையில வச்சு ஒரு 21 தடவை திசைக்கட்டு மந்திரத்தை சொல்லி 4 மூலையும் 2 துண்டாக அரிந்து அதுல கொஞ்சம் குங்குமம் தடவை 2 துண்டா வச்சிருங்க. 4 மூலையில உங்களை சுத்தி உங்க ஏரியா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வச்சுக்கோங்க. அந்த ஏரியா 4 மூலையிலும் 2 துண்டா எலுமிச்சம்பழம் அரிஞ்சு அதுல கொஞ்சம் குங்குமம் தடவி 4 மூலையிலும் வச்சுக்கோங்க. அந்த எலுமிச்சம்பழ பழம் பக்கத்திலேயே ஒவ்வொரு அகல் விளக்கு வச்சிங்கன்னு சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அகல் விளக்குல தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப ஜோதி சுடர் பக்காவா உங்களை வந்து காத்துக்கிட்டு இருக்கும். அதனால இப்படி பண்ணின பிறகு நீங்க அந்த ஏரியாக்குள்ள ஒரு படையல் போட்டிருக்கீங்க. சிம்பிளா வெத்தலைப்பாக்கு பழம் பத்தி சுடும், அவல் பொறிக்கடலை வச்சுட்டீங்க, ஊதுபத்தி கொளுத்தி வச்சுட்டீங்க. அதுக்கு முன்னாடி தேங்காய் இருக்கு, அதாவது செந்தளனி தேங்காய், செந்தங்கு தேங்காய், அதுக்கு பிறகு அதோட ஒரு கருங்கோழி முட்டை இதையும் வச்சிருக்கீங்க. நான் சொல்லக்கூடிய மந்திரத்தை ஒரு 1008 தடவை சொல்லணும். கொஞ்சம் போல திருநீர் எடுத்துக்கணும், இல்லைன்னா பூ எடுத்துக்கலாம், சிகப்பு கலர் பூ எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு தடவை மந்திரம் சொல்லும் போதும் அந்த தேங்காய் மேலேயும் முட்டை மேலேயும் போடலாம். இல்லைன்னா கொஞ்சம் போல விபூதி கையில் எடுத்துக்கிட்டு ஒரு 10 தடவை 20 தடவை மந்திரம் சொல்லும் போது அந்த தேங்காய் மேலேயும் முட்டை மேலேயும் போடலாம். அந்த மந்திரம் எதுன்னு பார்ப்போம். ஓம் சிவாய முட்டு அரு கட்டு அரு திருநீல கண்டாய சிவாய, இதுதான் அந்த மந்திரம். ஓம் சிவாய முட்டு அரு கட்டரு திருநீல கண்டாய சிவாய. ஓம் சிவாய முட்டரு கட்டரு திருநீல கண்டாய சிவாய, இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை 1008 தடவை சொல்லணும்.
ஆயிரத்தெட்டு தடவை சொல்லி நீங்க திருநீர் போட்டிருப்பீங்க. எதுல? அந்த செந்தங்கு தேங்காயிலையும் கருங்கோழி முட்டையிலையும். அதை என்ன பண்ணுன்னு சொன்னா, அதை வந்து நீங்க அந்த கோயிலை சுற்றணும். அந்த ரெண்டு பொருளையும் எடுத்து கோயிலை சுற்றிக்கிட்டு, கோயிலுக்கும் வெளியே தான் எல்லாமே காத்திருக்கும். அந்த கோயில் வாசலுக்கும் வெளியே, அதாவது காம்பவுண்ட் சுவர் சுவர் இருந்துன்னு சொன்னா காம்பவுண்ட் சுவருக்கும் வெளியே. மற்ற கோயில்கள் காம்பவுண்ட் சுவர் இல்லை, அதுக்குன்னு ஒரு சில எல்கைகள் இருக்கும். அந்த எல்கையில வெளியே வச்சு நீங்க ஒரே வெட்டில் ரெண்டு துண்டாகணும். முட்டை தேங்காய் வச்சுக்கிங்க, தேங்காய் மேல முட்டை வச்சுக்கணும். முட்டை வச்சுட்டு ஒரே வெட்டு, அருவாளால் ஒரே வெட்டுல ரெண்டு துண்டா வைக்கணும். ரெண்டு துண்டா விழும்போது ரெண்டு தேங்காயும், ரெண்டு தேங்காய் முறி இருக்குல்லையே, அது மல்லாந்து விழுந்திருக்கும். கமந்து விழுந்திருந்தா கெட்டு சரியா உடையலன்னு அர்த்தம். மல்லாந்து விழுந்திருந்தா கெட்டு சரியா உடஞ்சிடுச்சு, இந்த தெய்வம் உள்ள இறங்கிருச்சுன்னு அர்த்தம். இப்படி இறங்கினது உங்களுக்கு அறிகுறிகள் தெரியும்னு சொன்னா, அடுத்த செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ நீங்க பூஜைகள் பண்ணும்போது அந்த தெய்வமே அருள் வந்து ஆடும். அங்க நான் வந்துட்டேன் அப்படி வந்து சொல்லும். இல்லைனா அந்த அருள் வந்து ஆடக்கூடியவருக்கு கனவுகள்ல ஒரு சில சிம்டம்ஸ் தோண்ட ஆரம்பிக்கும். ஒரு சில பொறுப்புகள் வந்ததாகவும், அவங்களுக்கு ஒரு சங்கிலியிலிருந்து விடுவிச்ச மாதிரியும், ஒரு ஜெயில இருந்து விடுவிச்சு வந்தது மாதிரியும் அவங்களுக்கு ஒரு சில கனவுகள் வரும். அப்படி கனவு வந்துட்டுன்னு சொன்னா அவங்களுக்கு அந்த கெட்டு உடைஞ்சிடுச்சு, ஒரு நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த கெட்ட உடைச்ச பிறகு நீங்க என்ன பண்றீங்க, நீங்களே பூஜை பண்ணலாம். ஏன்னா ஒரு சிலவங்க பூஜை பண்றதுக்கு இது பண்ணுவாங்க, தயங்குவாங்க. ஏன்னா பிரச்சனைகள்லாம் வந்துட்டு இருக்கு. நீங்களே பூஜை பண்ணலாம், விளக்கு வைக்கலாம், பூஜை விடலாம், ரொம்ப கரெக்டா இருக்கும். ஏன்னா உங்களை அசைக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு தகுதியில இருக்கீங்க. இந்த மாதிரி கெட்ட அத்து இந்த வெட்டி விரிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ஒரு இடத்துல சுடுகாட்டு பக்கத்துல எங்கேயா கொண்டு போட்டு ஒதுக்கிட்டு வந்துருங்க. அதாவது கொண்டு போட்டுட்டு அங்க ஒரு முட்டையும் கொஞ்சம் போல பொரியும் தூவிட்டு வந்துருங்க. திரும்பி பார்க்காம வந்துடணும். வந்த பிறகு நீங்க கால்கை கழுவிட்டு அதுக்கு பிறகு கோயிலுக்கு போகலாம். கோயிலுக்கு போய் ஆக வேண்டிய பூஜைகளையும் பார்க்கலாம், எல்லாம் சுத்தி ஆயிரும். அதுக்கு பிறகு கோயிலை சுத்தமா கொஞ்சம் கடல் தண்ணீர் ஊற்றி தெளிக்கணும். கோயில் ஃபுல்லா கடல் தண்ணி ஊற்றி எல்லாம் கொஞ்சம் கழுவி எடுக்கணும். அதுக்கு பிறகு நல்ல தண்ணி ஊற்றி கழுவி எடுத்த பிறகு அந்த கோயிலுக்கு புதிதா விளக்கெல்லாம் வச்சு, அதுக்கு பிறகு படையெல்லாம் போட்டு சிறப்பா ஒரு சில சிறப்புகள் கொடைகள் கொடுத்தீங்கன்னு சொன்னா, அதிலிருந்து உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி உங்க குடும்பம் வந்து தலைத்து ஓங்கும். இது ஒரு சிறப்பான முறை. இந்த முறை வந்து இந்த ரொம்ப ரிஸ்கான ஐட்டம் எல்லாமே பஞ்சபக்ஷி பார்த்து தான் பண்ணுவாங்க. பஞ்சபக்ஷி பார்க்காம வித்தை பண்ணுனா அந்த வித்தைகள் வந்து ரொம்ப நம்ம சொன்னது சொன்னது மாதிரி நடக்காது. இதுதான் விஷயம். பஞ்சபக்ஷி பார்த்து பண்ணணும்னு சொன்னா நிச்சயமா நம்ம சொன்ன விஷயம் சொன்னது மாதிரி நடக்கும். அதனால தவறாம இதை பண்ணி பயனடையுங்கள். நன்றி, வணக்கம். இது நல்ல விஷயம், அதனால யார் வேணாலும் பண்ணலாம். நன்றி, வணக்கம். தவறாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.